அனுபவமிக்க ஆசிரியர்கள் அதிகாரிகள் கொண்டு 500 மணி நேர பயிற்சி வகுப்புகள் தனித்தனி மென்டார்கள் 49,999 ரூபாயில் IAS பை ஹார்ட் நடத்தும் IAS ஆன்லைன் கோர்ஸ். I'm talking to you, the one who hasn't subscribed to the channel but is still coming and watching every video. Please don't do that. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க and share also. Yeah. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது கொரோனா வைரஸுக்கு புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நியூஸ் படிக்கும் போது அதுக்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ண சில நியூஸஸ். சில சமயம் வந்து அழுதுட்டே எல்லாம் நியூஸ் படிச்சிருக்கேன் நான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு யானைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி கழுத்துல மறந்துட்டியா நியூஸ் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டே டு டே ரேசிசம் அப்படிங்கிற இஷ்யூவும் அதிகமாயிட்டே இருக்கு. எதுக்கு கொலை பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே கிடையாது. எப்படி மனசு வந்து கொலை எல்லாம் பண்றீங்களா நீங்க? அதீதமான ஒரு குரூர தன்மை மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனிதநேயம் அந்த மனிதம் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் கிட்ட கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் பாத்துட்டு வந்து எல்லாரும் மாதிரி உச்சி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரிதான் வாழ்க்கை இருக்கு. நம்ம சொன்னா காது கொடுத்து கேட்க யாருமே கிடையாதுங்க. நியூஸ் படிச்சா நமக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் ஒரு மோயில் ஏதாவது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஏதாவது இது சொல்லப்படாதுன்னு சொன்னா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எஸ் இந்த லாக் டவுன் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு ரெகுலரா வந்து ஆபீஸ் போயிட்டு போறீங்களா சோ பெரிய வித்தியாசம் எதுவுமே சொல்லுங்க and இந்த ஒரு நியூஸ் ஆங்கர்ஸ் அப்படி எடுத்துட்டோனாலே ஐ திங்க் வந்து நியூஸ்க்காக நியூஸ் பாக்குற காலங்கள் மாதிரி இப்ப நியூஸ் ஆங்கர்ஸ்க்காக நியூஸ் பாக்குற ஒரு காலம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுக்கான கிரிட்டிக்கல் ஃபாலோவிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சோ உங்களுக்கு வந்து திடீர்னு அந்த ஒரு ரீச் வந்து திடீர்னு ஷூட் அப் ஆகும் போது அப்கோர்ஸ் ஏற்கனவே ரீச் இருந்திருக்கலாம் பட் சன் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷூட் அப் ஆன அந்த டைம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா என்ன வித்தியாசங்கள் நீங்க பாத்தீங்க எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா பட்டது இல்ல பேசிக்கா வந்து ரீச் அப்புறம் மற்றீஸ்ங் அனிதா சம்பத் அவங்க ஏற்கனவே வந்து சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரே நாள் இந்த மாதிரி டிஎம்ஸ் வந்து அதிகமா வந்தது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடந்த சில இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க பயங்கரமா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 200-300க்கு மேல கூட மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் போகும் நமக்கு அவங்க வந்து சில பேர் வந்து ரொம்ப ஓவர் லவ்வா வந்து பேசுங்க பேசுங்க ஒரே ஒரு ரிப்ளை பண்ணுங்க ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க எவ்வளவு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிட்டலாம் கூட செய்யறாங்க சில பேர் நிறைய மெசேஜஸ் வந்து நம்மளால ஓபன் பண்ண முடியாம ஓபன் பண்ணாம கூட இன்னும் நிறைய மெசேஜஸ் எல்லாம் இருக்கு என்னுடைய லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் திட்டிக்கிட்டு கூட இருக்காங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆனா எப்படி இவ்ளோ மெசேஜ் ஒரு மெசேஜ் வந்து ஓபன் பண்ணி வந்து தேங்க்யூ ஹலோ பர்த்டே இப்போ ரீசெண்டா வந்து பர்த்டே போச்சு எனக்கு அதுல பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரிஸ் வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு 400-500 ஸ்டோரிஸ் மட்டுமே ஒரே நாள்ல அவ்வளவு ஸ்டோரிஸ் வச்சிருந்தாங்க ரீபோஸ்ட் பண்ணுவாங்க சில ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்துட்டு நம்ம ரீபோஸ்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு பர்சனல் மெசேஜ் போய் பண்ணிடலாம் அதுல நம்மளால அது வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்றது
ரொம்ப கஷ்டம். அது சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் திட்டிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இந்த நியூஸ் அப்படிங்கறது ஃபுல்லா படிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல பயம், ஏதாவது இந்த நியூஸ் படிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பயம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கா? இந்த நியூஸ் படிச்சா நமக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் வருமோ இல்ல ஏதாவது பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது? அது ஒரு ரினவுண்ட் சேனல்ல ஒர்க் பண்றீங்க நீங்க, சோ அந்த பயங்கள் இருந்திருக்கா? வீருக்கு அவங்க ஆக்சுவலா இது சொல்லப்படாதுன்னு சொன்னா வந்து பயம் இருக்கிறத பத்தி சொல்லாங்க. பயம் தெரியும், திட்டி சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க, இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னும் பொழுது, ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ஏழாமையில இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நியூஸ் படிக்கிற ஆங்கர் தான் வந்து எல்லாம் டிசைட் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆங்கர்னா இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சோ அப்படி ஸ்கிரிப்ட் படிச்சு பார்க்கும்பொழுது நான் வந்து நான் சொல்லிட்டேன், இது நியூஸ் எல்லாம் படிக்கிறேன், யாரு வந்து கொலை மிரட்டல் விடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எல்லாம் பயந்துருக்கிறேன். அப்ப தெரியாது நமக்கு இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து திட்டி மாறி மாறி ஒரு இது போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்ப தெரியாது. நம்ம படிக்கிற நியூஸ் பார்க்கும்பொழுது வந்து ஓகே நம்ம வந்து படிச்சு தப்பா ஒரு நியூஸ் படிச்சிட்டோம், இவங்களை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு, திட்டி வேற போட்டிருக்காங்க, இவங்க இவங்க வீட்டுல வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ தெரியலே. நம்ம போகும்போது பைக்ல டூ வீலர்ல போயிட்டு வந்துட்டு நானே, வழியில ஒருவன் நம்ம கிடைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏதாவது மிரட்டல் வந்திருக்கா? குளிங் மிரட்டல்கள் இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு நியூஸ் படிக்கும் போது அதுக்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அதை கன்சியூம் பண்ணி தானே நீங்க அதை டெலிவர் பண்றீங்க. சோ அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ண சில நியூஸஸ், ஏற்கனவே எஃபெக்ட் பண்ண சில நியூஸஸ், அண்ட் ஆஃப் லேட் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ண சில நியூஸஸ். நிறைய நியூஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம எல்லா டைப் ஆஃப் நியூஸும் படிக்கிறோம், கொலை கொலை தற்கொலைப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய நாடு வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, வல்லரசு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 10-15 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன் நானு, ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பெண் குழந்தைய பிறந்ததுனால வந்து அப்பா அம்மாவே வந்து கல்வி பண்ணி கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஸோ அது படிக்கும்பொழுதே வந்து எனக்கு பயங்கர என்னடா இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. இன்னமும் இதெல்லாம் இருக்கு, அப்போ நம்ம வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம், எங்க வளர்ந்துருக்கு நம்ம நாடு, எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு இது வந்துச்சு. சில இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு யானைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி கழுத்துல அந்த இறந்துருக்கு. ஸோ என்னடா மனுஷங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கோவம் ஒரு சில சமயம், சில சமயம் வந்து அழுதுட்டே எல்லாம் நியூஸ் படிச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இம்பாக்ட் ஆயிரும், எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் நான், சீக்கிரமா வந்து அழுதுருவேன். அந்த மாதிரி வந்து நியூஸ் படிக்கும்பொழுது கண்ணெல்லாம் கலங்கி கண்ணிலிருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். எனக்கு படிச்சுட்டு இருக்கும்பொழுதே இங்கே அழுதுட்டு இருப்பேன் நான், அப்படியே என் வாய்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பிசிஆர்ல இருந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீ பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வந்த வியர்டஸ்ட் ப்ரொபோசல்ஸ் அப்படினா எது சொல்வீங்க? கியூட்டஸ்ட் அண்ட் வியர்டஸ்ட் ப்ரொபோசல்ஸ் இல்ல, நான் வந்து படிச்சது ஃபுல்லா விமென்ஸ் ஸ்கூல் தானே, விமென்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இல்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல வரும்ல இப்போ இருக்க டைம்ல, அது எல்லாருமே வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ரொம்ப வந்து எடுத்துக்க நிறைய மெசேஜ். ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்சது வந்து லாயலா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். அங்கிருந்து அவங்க பசங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மள தெரிஞ்ச மாதிரியும் அவங்களும் நம்மள ரொம்ப பழகுன மாதிரியும் கமெண்ட் பண்ணுவாங்க. நீ வந்து என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்ட, என்ன நீ மறந்துட்டியா, என்ன தோணும் இந்த பொண்ணு போல இருக்கு என்னுடைய எடுத்து பாத்தீங்கன்னா கூட கமெண்ட் போட்டு இருப்பாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு போன் பண்ண மெசேஜ் பண்ண, நீ யாருன்னு தெரியாது, நான் ஏன் உனக்கு போன் பண்ணாலும். அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் வந்து மெசேஜ் பண்றாங்க. சில பேர் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கிறேன், உன் அட்ரஸ் எங்க இருக்கு, உன் அப்பா அம்மா உன் அப்பா போன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்க செய்யலையே. பேசிக்கா வந்து நியூஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ்ல ஆங்கரிங் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நீங்க ஒரு நல்ல நியூஸ், கொரோனாக்கு நல்ல நியூஸ் சொல்றீங்க, எப்படி? சூப்பர் ஐடியா. அது கொரோனாவுக்கு நல்ல நியூஸ்,
கொரோனா வந்து விடுதி காலம் பிறந்துருச்சு இல்ல இல்ல ஒரு ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டாங்க அல்லது இது சரியாயிடுச்சு சரியாயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொரோனாக்கு வந்து இப்போ மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சோ மக்கள் எல்லாம் வந்து நிம்மதியா இருக்காங்க சரியாயிட்டு இருக்காங்க பணையின் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்பொழுது கொரோனா வைரசுக்கு புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் அச்சமடைய வேண்டாம் என்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஊரடங்கு உத்தரவானது இன்று முதல் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியே கண்ணை மூட்டா ஏதோ நியூஸ் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆயிட்டு ஆக்சுவலி ஆமா நியூஸ் ஆங்கர் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும் இது என்ன இது இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் ஸ்டில் எனக்கு இருந்தாலும் வந்து ஒரு இன்டர்வியூல திடீர்னு இப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஸ்டன் ஆயிடுச்சு சூப்பரா பண்ணீங்க செம்மையா இருந்துச்சு ஹோப்ஃபுல்லி இது உண்மையான ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும் அண்ட் அதை தாண்டி வந்து யூனோ நியூஸ் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டே டு டே ரேசிசம் அப்படிங்கிற இஷ்யூவும் அதிகமாயிட்டே இருக்கு எல்லா பக்கமும் வந்து இந்த ரேசிஸ்டுக்கான சில இந்த கொலை அப்படிங்கறது அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு சோ இது வந்து நீங்க பாக்கும்போது உங்க மேற்பார்வையில என்ன மாதிரி வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இதனுடைய பெர்சன்டேஜ் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் இப்ப கூட நியூஸ்ல பிளாக்கா இருக்கிறதுனால இப்படி அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வருது இல்லையா சோ யூ ஆர் யூ அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அதெல்லாம் இருக்காது ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கு அந்த ஒரு விஷயம் இந்த லாக்டவுன் நீளக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வந்து பேராசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி வாய முடிய கிடையாது பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை நிம்மதியா இருக்கீங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்க வீட்டுல ஃபேமிலியே கிடையாதா அப்படிங்கிற பயங்கர காண்டாகுது இப்ப கூட ரீசெண்டா அமெரிக்கால இருக்கு பயங்கர ஒரு போராட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதீதமான ஒரு குரூட தன்மை மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்கு கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து இந்த ஜாதி மதம் இன மொழி அதெல்லாம் அந்த ஒரு அடிப்படையில வந்து ஒரு எப்படி சொல்றது வெளிய ஒரு அப்படி ஒரு இது பின்பத்தை வந்து காட்டிக்கிட்டு அவங்க மனசுல இருக்க குரூரத்தை வந்து சேர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அந்த மனிதனையும் அந்த மனிதம் அப்படிங்கறது வந்து சில பேர்கிட்ட சொல்ல கிடையாது நிறைய பேர்கிட்ட கிடையவே கிடையாது இப்பெல்லாம் நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் காவிரி நியூஸ்ல ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளேயே புகுந்து வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்து கத்தியால தலையை வெட்டி தண்ணி வெட்டி கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமான நியூஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது வந்து ஒரு பக்கம் பயமா இருக்கு ஒரு பக்கம் என்னதான் பண்ண நம்மளால வந்து மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட நம்ம சொன்ன யாரு கேட்க போறா பாத்துட்டு வந்து எல்லாரும் மாதிரி உச்சி கொண்டு போயிட்டு இருக்க மாதிரிதான் வாழ்க்கை இருக்கு நம்ம சொன்னா காது கொடுத்து கேட்டு யாருமே தெரியாது சோ அவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க நீ என்ன பெருசா வந்து பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏன் ஹானஸ்டா சொல்ல வேணும்னா ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணும் போது நம்மளுடைய நண்பர்களால கூட ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது ஏன்னா நீ வந்து பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சோ மத்தவங்க எப்படி கேட்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே அதை ஏத்துக்கறதுக்கு ஐ திங்க் தட்ஸ் ஆமா நான் வந்து கரெக்டா இருக்கேன் நான் என்னுடைய பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் மனிதத்தோட இருங்க அன்பு மட்டுமே காட்டுங்க அன்பு மட்டும்தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கூவி கூவி விட்டாலுமே கூட அன்பை எத்தனை பேர் அதை வந்து கேக்குறாங்க ரசிக்கிறாங்க லைக் போடுறவங்க எல்லாருமே வந்து அன்பா இருப்பாங்கன்னு சொல்ல இல்ல அது வந்து நாட்டுல வந்து இந்த நம்ம வாழ்ற மாதிரி அது அதுவும் ஒரு விஷயம் கொலை கொள்ளை வந்து அழியாத போயிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு Thank you so much for joining the live with us. அண்ட் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் வந்து பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு மிக்க நன்றி அண்ட் உங்களுக்கு வந்து விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு இந்தியா கிட் சார்பா மனசார விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே தேங்க்யூ